கிச்சன். டிவிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான கேப்பச்சினோ. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான கேப்பச்சினோ எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு காஃபி பவுடர், 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை, 2 ஸ்பூன் அளவு தண்ணி. இது சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இது எவ்வளோ நேரம் அது வந்து நல்லா இந்த கப்பை கலக்கும் போது இப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக பிடிச்சி கலந்துக்கோங்க. இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு கலக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும், நுர வர அளவுக்கு வரணும். நீங்கள் வந்து எந்த காஃபி பவுடர் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு நெஸ்கேஃபே சன்ரைஸோட காஃபி தூள் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இது நல்லா கலர் மாறி இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி வச்சா கூட கீழே கொட்டக்கூடாது, அந்தளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போது ஒரு கிளாஸ் டம்ளரில் 1 ஸ்பூன் அளவு இந்த காஃபி மிக்சர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காஃபி மிக்சரில் 1 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கோங்க. ஹாட் பால், நல்லா சூடாக இருக்கிற பால் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது டெக்கரேஷனுக்கு கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேப்பச்சினோட மிக்ஸை 1 ஸ்பூன் அளவு தனியாக வச்சுட்டு, இந்த 1/2 ஸ்பூன் அளவு காஃபி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற கேப்பச்சினோ மிக்சரு இதில் டெக்கரேஷனுக்காக அழகாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி அழகாக ஒரு குச்சி வச்சு இப்படி டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. சுவையான டல்கோனா காஃபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிவிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.